Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukra bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayal la veetliye eppadi pudina valakkanondradha paaka porom. இந்த புதினா வளர்க்கறதுக்கு நான் எந்த ஒரு பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு உர மருந்தும் யூஸ் பண்ணல. ஆர்கானிக் முறையில் நான் இந்த புதினாவை வளர்த்துருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கிறவங்களால மண்ணெல்லாம் போட்டு செடிலாம் வைக்க முடியாது. அவங்க வந்து அழகாக உங்கள் கிச்சன்லேயே இதை வந்து வளர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு தண்ணி தான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றணும். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியிலே எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் எந்த ஒரு மண் கூட போடல. எவ்வளோ அழகாக வேர்லாம் விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த புதினாவை எப்படி வீட்டிலே வளர்க்கலான்றத பார்க்கலாம். இப்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா கட்டில் இருக்கிற இலையெல்லாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிற இலை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எண்டும் இப்படி உடைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மு. இந்த ஸ்டெம்மை வச்சு தான் நம்ம இப்போ வளர்க்க போகிறோம். கடையிலேருந்து வாங்கின புதினா கட்டில் இருக்கிற எல்லா லீவ்ஸும் எடுத்துட்டேன். வெறும் இந்த ஸ்டெம் மட்டும் எடுத்துக்கணும். இப்போது இந்த ஸ்டெம் எடுத்தாச்சு. இதில் எண்டில் இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். க்ராஸாக கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாலாம் கட் பண்ணக்கூடாது. க்ராஸாக கட் பண்ணவுடனே இந்த இடத்துல க்ரீனாக இருக்கணும். அப்போ தான் இது தண்ணியில் போய் நல்லா வளரும். பார்த்தீங்கன்னா இதோட எண்டில் சைட் சைடாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு வேஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எதனா ஒரு வேஸ்ட் வெசல்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஹாஃப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஹாஃப் அளவுக்கு தான் எப்பயுமே இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டெம்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னா இது அழகாக வளர்ந்துடும். இப்போ உங்கள் வீட்டில் வெயிலே இல்லை அப்படின்னா கூட வீட்டில் கிச்சன் பக்கமாகவே வைக்கலாம். ஷிங்க் பக்கம் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது பாட்டுன்னு வளர்ந்துடும். இப்போ நான் எப்படி வளர்த்தன்றதை காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டெம்மை கட் பண்ணி ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டி லீவ்ஸ் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து இதுக்கு முன்னாடி போட்டது. இதுலேயும் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக லீவ்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வீக் பை வீக் இது நல்லா பெரிய பெரிய லீவ்ஸாக வரும். நான் இதிலருந்து வேர் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸ்லேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் வேர்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லீவ்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஜார்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக வேர் தெரியுதுல்ல. நல்லா வளர்ந்துருக்க புதினாவுடைய வேர் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வேர் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர்ந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து தொட்டிலையும் நட்டு வைக்கலாம். இன்னும் அழகாக வளரும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஸ்டெம்மை வச்சு ஜஸ்ட் ஒரு தண்ணியிலே எப்படி வளர்க்கணுன்றதை பார்த்தோம். இப்போ நான் வந்து காலையில் ஒரு ஸ்மூத்தி பண்ணணும்னா இதில் இருக்கிற ஃப்ரெஷ் லீவ்ஸை கொஞ்சம் எடுத்து போட்டு ஸ்மூத்தி பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு பாருங்கள் ஒரு கட்டு புதினா வந்திருக்கு. இந்த புதினாவை வச்சு நான் பிரியாணி கூட பண்ணுவேன். சாலட்லேயும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நான் புதினா துவையல் கூட அரைச்சிப்பேன். இந்த ஒரு குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது நம்மக்கிட்ட புதினா இல்லைன்னு அந்த டைமில் போய் கடையில் போய் வாங்கவே வேண்டாம். நம்ம வீட்டிலே புதினா இருந்ததுன்னா அதே பறித்து போட்டு அந்த குக்கிங்கை முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.